வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகிதேவி வழிபாட்டு முறைகளும் எண்ணற்ற தாந்திரீக முறைகளும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். குளியல், குளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம உடலை வந்து சுத்தப்படுத்துறது. உடலை சுத்தமாக வச்சுருந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஆனால் இந்த குளியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம்ம எல்லாருக்கும் அது நல்லா தெரியும். கடலில் நீராடினா பாவம் தொலையும். அது மாதிரி பார்த்திங்கன்னா மாசி மகாமன்னைக்கு போய் நம்ம புனித நதிகளில் நீராடினா பாவம் தொலையும், கர்ம வினை குறையும், நாளிக்கிணத்தில் குளித்தா பணவரவு ஏற்படும், ராமேஸ்வரத்தில் போய் அக்னி தீர்த்தத்தில் குளித்தா பித்ருதோஷம் நீங்கும்னு சொல்லி குளியலுக்கான ஒரு சிறப்பு விஷயங்களே நிறையா இருக்குது. இந்த குளியல் வந்து உடலை சுத்தப்படுத்துவதை தாண்டி தாந்திரிகத்திலையும் ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுது. மன்னர்கள்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கிற நேரம், திசை, அந்த குளிக்கிற தண்ணி இல்லையுமே பார்த்திங்கன்னா சில பொருட்கள் கலந்து, அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ராஜவசியம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு அதை ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்களாம். நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்மளுமே சரியாக தாந்திரீக முறையில் நம்ம குளித்தோம் அப்படின்னா பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம். வாராகிதேவி வழிபாடு செய்கிறவங்களுக்கு நான் நிறைய தாந்திரீக முறைகளை தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஏகாதசி நாளில் நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுருங்க. காலையில் ஏஞ்சோடனே பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சு, சுடு தண்ணியாக இருந்தாலும் தவறில்லை, நீங்கள் சாதாரணமாக குளிக்கிற நார்மல் வாட்டராக இருந்தாலும் தப்பு கிடையாது. கொட்டை பாக்கு, அதாவது இதை மாதிரி பாக்கு தான் இருக்கணும். நீங்கள் அந்த பாக்கெட்டில் இருக்கிற பாக்கோ அல்லது இந்த வெட்டு பாக்கு மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த பாக்கோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதே கொட்டை பாக்கு முழுசாக கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பு. முழுசாக பார்த்தீங்கன்னா அதோடைய தோற்றம் பார்க்குறதுக்கு நம்ம ஜாதிக்காய் பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுக்காண்டி ஜாதிக்காயை போட்டுறாதீங்க. நாளைக்கு வந்து இந்த பாக்கு போட்டு குளிக்கிறது அவ்வளோ விசேஷம். பாக்கு ஒன்றே ஒன்று போட்டு குளிச்சுட்டு நீங்கள் குளித்து முடித்த பிறகு பார்க்க உங்கள் தலையை சுற்றி பாத்ரூமில் இருக்கிற டஸ்ட்பினில் போட்டுருங்க, இல்லை வெளியில் கொண்டுட்டு போய் கால் படாத இடத்துல வந்து அப்புறப்படுத்திடலாம். குளித்து முடிக்கும் வரைக்குமே அந்த பாக்கானது பக்கெட்குள்ளே இருக்கணுங்க, தரையில் விழுந்துட வேண்டாம். நீங்கள் குளித்து முடித்த பிறகு எடுத்து அதை தாராளமாக தூர போடலாம், தப்பே கிடையாது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கும் போதே அதை வந்து அப்புறப்படுத்திடணும். பார்க்க பொறுத்த மட்டும் நீங்கள் குளித்து முடித்த பிறகே எடுத்து கால் படாத இடத்துல கொண்டு அப்புறப்படுத்திடுங்க. நாளைக்கு 3/3/2023 திருமாலி அம்சமான வாராகிதேவி வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் இந்த விஷயத்தை கடைப்பிடிங்க. ஆதி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும்.